சட்டசபை நிகழ்வுகளை முதன்முறையாக நேரடி ஒளிபரப்பு செய்தது வரவேற்கத்தக்கது. தமிழக அரசிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பாராட்டு. இரவு நேர ஊரடங்கால் தமிழகத்தில் வெறிச்சோடிய சாலைகள். மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோர் மட்டும் அனுமதி. தமிழகத்தில் வேகமாக அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு. புதிதாக மேலும் 6983 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் 11 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கோவில்களில் பக்தர்களின் வசதியை மேம்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் 17 பேர் கொண்ட குழு அமைப்பு. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், சுகிசிவம், தேச மங்கையர் கரசி உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக நியமனம். நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களுக்கான செலவு வரம்பு 95 லட்சமாக உயர்வு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோர் 40 லட்சம் ரூபாய் வரை செலவிடலாம் என்று அறிவிப்பு. செங்கல்பட்டில் அடுத்தடுத்து 2 படுகொலை. வெடிகுண்டு வீசியும் அறிவாளார் வெட்டியும் வெறி செயலில் ஈடுபட்ட 3 பேர் கைது.